ஹலோ பிஹைண்ட் டாக்ஸ் டிவி நேயர்களே, நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சினிமா செய்திகள். உங்களுக்காக சுட சுட அப்டேட்ஸோட வந்திருக்கிறது நான் உங்கள் ஆர்ஜே நித்யா. தமிழ் இயக்கத்தில் விக்ரம் பிரபு, அஞ்சலி நாயர் போலீஸாக நடித்து வெளிவந்திருக்கிற படம் டானாக்காரன். இந்த படத்துக்கு நல்லாவே வரவேற்பு இருக்குங்க. உடனே டிஸ்னி ஹாட் ஸ்டார் ஓடிடி இந்த படத்தை வாங்கிட்டாங்க. சிவகார்த்திகேயன் தயாரிப்பில் அருண் ராஜா காமராஜ் அவர்களோட இயக்கத்துல ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிச்ச படம் கனா. அந்த படம் March 18 சீனால சைனீஸ் லாங்குவேஜ்ல வெளியாக போகுது. சுராஜ் அவர்களோட இயக்கத்துல வந்து நம்ம வைகை புயல் அவர்கள் ஹீரோவா நடிச்சிட்டு இருக்கிற படம் நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ். இந்த படத்தோட ஷூட்டிங் எல்லாம் மைசூர் அரண்மனையில தாங்க ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப அந்த ஷூட்டிங் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சாமா. இப்ப மாரி செல்வராஜ் அவர்களோட இயக்கத்துல உதயநிதி நடிச்சு வெளிவர அந்த படத்துல இப்போ வடிவேலு அவர்கள் நடிக்க போயிருக்காரு. பாலா அவர்களோட இயக்கத்துல சூர்யா நடிச்சிட்டு இருக்கிற படத்துல ஹீரோயினா நடிக்க நம்ம கீர்த்தி சுரேஷ் போயிருக்காங்க. கூடவே பிரபல தெலுங்கு நடிகையான கீர்த்தி ஷெட்டியும் போயிருக்காங்க. சரவணா ஸ்டோர்ஸோட அதிபர் லெஜண்ட் சரவணன் இப்போ ஒரு படத்துல ஹீரோவா நடிச்சிட்டு இருக்காருங்க. படத்தோட பேரு த லெஜண்ட். ஜேடி ஜெர்ரி அவர்கள் இந்த படத்தை இயக்குறாங்க. ஊர்வசி ரவுட்லா இந்த படத்துல ஹீரோயினா நடிச்சிட்டு இருக்காங்க. ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைக்க இந்த படத்துல ஒரு பாட்டுக்கு லக்ஷ்மி ராய் குத்தாட்டம் போட்டிருக்காங்க. இயக்குனர் எழில் அவர்களோட இயக்கத்துல பார்த்திபன், கௌதம் கார்த்திக், சாய் பிரியா எல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்கிற படம் யுத்த சத்தம். எப்பயுமே வந்து எழில் படங்கள் அப்படின்னாலே கொஞ்சம் நகைச்சுவை அதுல கண்டிப்பா இருக்கும். அவரோட ஸ்டைல்ல இருந்து கம்ப்ளீட்டா வெளியே வந்து பல மர்மங்கள் நிறைஞ்ச ஒரு த்ரில் படத்தை வந்து அவர் எடுத்திருக்காருங்க. இமான் அவர்களோட இசையில இந்த படம் வெளிவரப்போகுது. சென்னையில நடந்த இந்த படத்தோட விழால நடிகர் பார்த்திபன் இதுல கலந்துகிட்டு சில வார்த்தைகள் சொல்லியிருக்காரு. எழில் அவர்கள் தன்னுடைய எல்லா படங்கள்லயும் காமெடி இருக்கணும்னு நினைப்பாரு. அதுல இருந்து மாறி எழுத்தாளர் ராஜேஷ்குமார் அவர்களுடைய நாவலை வாங்கி அதை திரைக்கதையாக்கி தான் இந்த படத்தை உருவாக்கி இருக்காராமா. இன்ஃபேக்ட் சொல்ல போனா பார்த்திபன் அவர்களும் எழுத்தாளர் ராஜேஷ்குமார் அவர்களோட தீவிரமான ரசிகனாமா. இயக்குனர் எழில் அவர்கள் கிட்ட இந்த படத்தை பத்தி ஏதாவது கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னப்போ, தன்னுடைய வழக்கமான முறையில இருந்து புது மாதிரியா ஒரு படம் எடுக்கலாம் அப்படின்னு முடிவு செஞ்சிருந்தாராமா. அப்போதான் வந்து ராஜேஷ்குமார் அவர்களுடைய இந்த நாவல் வந்து தெரிய வந்ததான். உடனே அதை அழகான ஒரு திரைக்கதையா நவீன் அவர்கள் மாத்தி கொடுத்துருக்காங்க. கிளைமேக்ஸை மட்டும் ஒரு வாரம் எடுத்தாங்களாமாங்க. லாஸ்ட் 20 minutes வந்து எடுக்கும் போது அவ்வளோ சிரமப்பட்டு எடுத்தாங்களாமா. இன்னும் பார்த்திபன் அவர்களோட ஒர்க் பண்ணது ரொம்ப அற்புதமான அனுபவம். அவங்க கிட்ட இருந்து நான் நிறைய கத்துக்கிட்டேன்னு சொல்றாரு. கரடு முரடான என்னையே காமெடி பீஸா மாத்தி உலகம் முழுக்க ரசிக்க வச்சிருக்காரு எழில். வில்லத்தனம் மட்டும் இல்ல, குணச்சித்திர வேடங்கள், காமெடியும் என்னால செய்ய முடியும் அப்படின்னு மாத்தி இருக்கிறாரு. அவருக்கு என் வாழ்நாள் முழுக்க நான் நன்றி கடன் பட்டிருக்கேன்னு சொல்றாரு நடிகர் ரவி மரியா. இன்னைக்கு அப்டேட்ஸ் எல்லாமே கேட்டிருப்பீங்க. கேட்டால் மட்டும் போதுமா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அன்டில் தென், திஸ் இஸ் பாய் ஃப்ரம் ஆர்ஜே நித்யா. டேக் கேர், ஸ்டே சேஃப், பை பாய்.